வெல்கம் அண்ட் வெல்கம் டு தி வீக்கெண்ட் 10 மினிட்ஸ் எபிசோட் நம்பர் 4. இது தி அக்ல கெஸ்ட் சேனல். நான் மிஸ்டர் ஏ, எங்கூட இருக்கிற மிஸ்டர் எம். வாங்க, இந்த வாரத்துல நடந்த எல்லா டெக்னீஸையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், டக்குன்னு பாத்துடலாம். நம்ம எல்லாத்தோட போன்லயுமே மைக்ரோ எஸ்டி கார்டு யூஸ் பண்றோம். அதோட பெரிய வெர்ஷன் தான் கேமராஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், அதான் எஸ்டி கார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதோட வெர்ஷன் 8 அது வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வெர்ஷன் 8 வந்து எவ்வளவு ஸ்பீட்ல ரைட் பண்ணுதுன்னா 4GBPS ஸ்பீட்ல வந்து ரைட் பண்ணுது. அதோட வெர்ஷன் 7.1, இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட 1GBPS கிட்ட தான், அதாவது 1.4GBPS தான் ரைட் பண்ணிருந்துச்சு. இப்போ வந்து 4GBPS வந்து ரைட் பண்ணுது. ஸோ இனிமேல் எவ்வளோ பெரிய கேமரானாலையும் அசால்ட்டாக 8K வீடியோவை ரெக்கார்ட் பண்ண முடியும். யூஎஸ்ஏல ஒரு முக்கியமான டெஸ்ட்ல நிறைய பேர் ஐஃபோன்னால ஃபெயில் ஆயிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் வந்து ஜேபெக்ல இமேஜ் சேவ் பண்ணுறதை விட HEIC அப்படின்னு ஒரு ஃபார்மேட்லையும் சேவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்காமா, அதில் சேவ் பண்ணால் சைஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால. ஆனால் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எழுதின ஆன்சர்ஸை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். ஆனால் அந்த வெப்சைட்ல இந்த HEIC ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணாததுனால நிறைய பேருக்கு அப்லோடே ஆகாமல் ஃபெயில் ஆயிருக்காங்க டெஸ்ட்டில். என்ன காரணம்னே தெரியாமல் ஃபெயில் ஆயிருக்காங்க. தெரிஞ்சிருந்தால் கூட மாற்றிருப்பாங்களோ, என்னவோ ஃபார்மேட்டில் மாற்ற ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்படி நானாக இருந்தால் ஃபெயில் ஆகாமல் தெரிஞ்சுதான் வேணுமே அப்லோட் பண்ணாமல் இருந்திருப்பேன். மைக்ரோசாஃப்ட்ல புதுசா ஃப்ளூயிட் ஆஃபீஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொண்டு வர போறாங்க கூடிய சீக்கிரமே. இப்ப டெஸ்ட் ஃபேஸ்ல இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃபீஸ் பேக்கேஜ்ல இருக்கிற எந்த ஒரு ஃபீச்சர் இருந்தாலும் சரி, டேபிள் இல்ல கிராஃப் இல்ல சார்ட் இந்த மாதிரி எந்த ஒரு எலிமெண்டா இருந்தாலும் மத்த எந்த ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ல வேணா எடிட் பண்ணிக்கலாம், சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிக்கலாம், அங்கேயே சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் ஒரு ஸ்லைடை வந்து காப்பி பண்ணி இமெயிலில் வச்சு மேனேஜர் அனுப்பி, மேனேஜர் அந்த ஸ்லைட்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா அந்த ப்ரெசன்டேஷன் ஃபைல் என் சிஸ்டம்ல இருக்கிற ஃபைல்லையே அது அப்டேட் ஆகிரும் அப்படின்ற மாதிரி இந்த ஃபியூச்சர் இருந்துச்சுன்னா ஆஃபீஸ் டாக்குமெண்ட் யூஸ் பண்றதுல ஒரு பெரிய ரெவல்யூஷனே நடக்கும்ன்றது ஒண்ணு கண்டிப்பா. அப்புறம் சூடோ போட்ட பட்ஜெட் எப்படி சீக்கிரமா வைக்குமோ அதே மாதிரி தான் ஃபுட் டெலிவரி வந்து இந்தியால வந்து அவ்வளவு ஹாட்டான பிசினஸ். அதுல வந்து அமேசான் இறங்கிட்டாங்க. இப்போ வந்து பெங்களூர்ல சில பின்கோட்ஸ்ல மட்டும் ஆப்ரேட் பண்ணிருக்காங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்தியா ஃபுல்லா டெவலப் இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு சொல்றாங்க. ஓகே, என்விடியா அவங்க வந்து ஏஐ ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் மாதிரி ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க. அதுதான் இப்போதைக்கு ஏஐ இண்டஸ்ட்ரியில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இண்டஸ்ட்ரியில ஹாட் டாபிக். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்மேன் கேமோட விளையாடுற வீடியோ, பேக்மேன் கேம் விளையாடப்படுற ஒரு வீடியோ வந்து 35,000 hours ஆர்டிஃபிஷியலாக ஜென்ரேட் பண்ணி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்காரிதமுக்கு அந்த வீடியோவை மட்டும் ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை மட்டும் பார்த்தே இந்த அல்காரிதம் வந்து கத்துக்கிச்சு மொத்தமா கேம் எப்படி, கேமோட ரூல்ஸ் என்ன எல்லாத்தையுமே கத்துக்கிச்சு. கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம இந்த கேமையே தானே திருப்பி கோடிங் எழுதி உருவாக்கவும் செஞ்சிருக்குது. ஸோ அந்த கேமும் மக்களுக்கு வந்து கூடி சீக்கிரமே விளையாடுறதுக்கு ஓப்பனா லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு என்விடியா சொல்லியிருக்காங்க. இது வந்து பேக்மேன் உருவாக்கி 40 இயர்ஸ்க்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரியும் செஞ்சிருக்காங்க. ஒரு வீடியோவை பார்த்தே வீடியோ கேம் ரெடி பண்ணுதுன்னா அப்ப அந்த எவ்வளவு இதா இருக்குப்பா. ஆமா ஆமா, சாம்சங் வந்து டெரஸ் டிவி அப்படின்னு ஒன்று இது பண்ணியிருக்காங்க. இது வந்து வீட்டுக்குள்ள வச்சு பார்க்கறது இல்லை, உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் மாட்டிட்டு அதை நீங்கள் வெளியே இருந்து பார்க்கறக்காக. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஸ்விம்மிங் பூலில் உட்காந்துட்டு ஒரு டிவி பார்க்கணுன்னா இந்த டிவி வாங்கிடுங்க. இது வந்து 55 inch, 65 inch, 75 inch அப்படின்ட்டு மூணு சைஸில் விட்டுருக்காங்க. இது வந்து இந்தியாவில் இல்லை, யூஎஸில் தான் இப்போ அதுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து $5,000, $6,000, $7,500 அப்படிங்கிற ப்ரைஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் இதோட பிரைட்னஸ் வந்து 2000 nits வரைக்கும் பிரைட்னஸ் போகுதாமா. அப்புறம் இதில் வந்து ஹை கான்ட்ராஸ்ட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கனால அந்த மோஸ்ட்லி எந்த கிளைமேட்லனாலும் அவங்க வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்ம ஊருக்கு அடிக்கிற வெயிலில் கண்டிப்பாக இது செட் ஆகாது. அதே மாதிரி நம்ம ஊரில் யாரும் இது வாங்குற அளவுக்கு இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆமாம், பிளாஸ்டிக் சேர் மொட்டை மாடியில் வச்சாவே வெயில் கித்து போயிடுது. ஓகே, OnePlus 8 Pro அவங்க வந்து ஒரு ஃபோன் லான்ச் பண்ணப்போ அவங்க சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு ஒரு 4th கேமரா, வெறும் கலர் ஃபில்டர் மாதிரி அப்படின்னு எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது வந்து ஒரு எக்ஸ்ரே ஃபியூஷன் கேமரா மாதிரி அப்படின்றது. என்ன அப்படின்னா, ஒரு தின் பிளாஸ்டிக்
பொருளுக்கு பின்னாடி இருக்கிறதோ இல்ல பிளாக் டிஷர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறதோ இதெல்லாம் வந்து இதை அப்படியே இதால போட்டோ எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் வந்திருந்துச்சு. இது வந்தோடனே நிறைய பேர் பிரைவசி கன்சர்ன்ஸ் எல்லாம் வேற ரைஸ் பண்ணாங்க. இது எப்படி அப்ப மறைஞ்சு இருக்கிறதெல்லாம் போட்டோ எடுத்துட்டா அது நல்லது இல்லை, எல்லாரும் பிரைவசிக்கும் பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு சில மார்க்கெட்ஸ்ல மட்டும் இந்த கேமராவே டிசேபிள் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஒன் பிளஸ். ஸோ அந்த அப்டேட்டை நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அந்த நாலாவது கேமரா யூஸ் இல்லாம போயிடும். ஆமா ஓகே. அப்புறம் ஆப்பிள்ல வந்து ஏர் டிராப் அப்படிங்கிற ஃபீச்சர், அதாவது ஃபைல் ஷேரிங் ஃபீச்சர் வந்து ரொம்ப தாறுமாறான ஃபீச்சர். நீங்கள் எந்த ஆப்பிள் எக்கோசிஸ்டம்ல இருந்தாலும் நீங்கள் எந்த ஃபைல்ஸ் வேணாலும் ரொம்ப ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து கண்டிப்பாக ஐஓஎஸ் இருக்க ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஆண்ட்ராய்டுக்கு வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக ஷாமி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து ஸ்டார்டிங்கில் ஷாமி இதை கிரியேட் பண்ணோன்னா ஓப்போ ஜாயின் பண்ணாங்க, விவோ ஜாயின் பண்ணாங்க. இப்போ வந்து இன்னும் நிறைய பேர் அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா, ஒன் பிளஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க, ரியல்மி ஜாயின் பண்ணிருக்காங்க, பிளாக் ஷார்க் ஜாயின் பண்ணிருக்காங்க, அப்புறம் மீசுங்கிற ஒரு கம்பெனி. அவங்க வந்து இந்தியாவில் இல்லை, பட் ஆனால் இவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. இத்தனை பேர் ஜாயின் பண்ணால 400 மில்லியன் பீப்புள் வந்து இதுல இருந்து பயன்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையாவே இது ரொம்ப நல்ல ஃபீச்சர் தான். இது வர்றதுக்காக நான் கண்டிப்பா வெயிட் பண்றேன். ஏன்னா இது வந்துருச்சுன்னா ஈஸியா நம்ம ஃபைல் ஆன் தி கோல ஷேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எஸ் எஸ் உண்மை. ஓகே, கூகுள் அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு ஹெட்ஃபோன் வயர் கண்ட்ரோல் சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்ஃபோன் வயரில் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸும் ப்ரெஷர் சென்சிட்டிவ் கேபிள்ஸும் வச்சு செஞ்சுருக்காங்க ஹெட்ஃபோன் கேபிளில். ஓகேவா? ஸோ இந்த ஹெட்ஃபோன் வயரை நீங்கள் ரைட்டில் முறுக்குனீங்கன்னா வால்யூம் அப், லெஃப்ட்டில் முறுக்குனீங்கன்னா வால்யூம் டவுன், சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ளே பாஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. வயர் ஃபுல் லென்த்லேயுமே நீங்கள் எங்கே வேணால் சிங்கிள் டேப் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் இல்லாமல் வயரை வச்சு நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுலையே அது கண்டுபிடிச்சி இந்த ப்ளே பாஸ் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் ஃபீச்சர். எனக்கு தெரிஞ்சு இது வந்து திஸ் வில் நெவர் சி த லைட் ஆஃப் டே அப்படின்ற மாதிரி தான். இது கண்டிப்பாக வெளியே மார்க்கெட்டுக்குலாம் வர்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது என்ன கேட்டால் பார்க்கலாம். அப்படி வந்தாலும் எத்தனை பேர் இதை யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு. ஆமாம், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் யூஎஸ்க்கும் சைனாக்கும் ரொம்ப நாளாவே வாய்க்கா தகராறு போயிட்டு இருக்கு. சைனாவோட கம்பெனிஸ் எல்லாமே யூஎஸ் வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. அதுல ஹுவாவே தான் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஜட்டி தான் ஃபர்ஸ்ட் அடி வாங்கினாங்க, அது ஓகே. இப்போ வந்து என்னன்னா, சைனா வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. யூஎஸ் கம்பெனிஸ் எல்லாம் சைனால நிறைய இருக்கு, அந்த கம்பெனிஸ் ஒவ்வொன்றா அடிக்கணும் அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டாங்களா? இது வந்து சைனால இருக்க ஒரு பெரிய அதிகாரியே ஒரு ஃபேமஸ் நியூஸ் பேப்பர்ல வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னன்னா, அப்படியே அவங்க நிறைய இன்வெஸ்டிகேஷன் மாதிரி பண்ணி, இல்லை இது நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒவ்வொன்றா குறை சொல்லி ஒவ்வொரு கம்பெனியாக அடிச்சு தொடத்தலாங்கிற பிளான்ல இருக்காங்களாமா. இதில் வந்து நிறைய பெரிய கம்பெனி கூட இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி கம்பெனிஸ்னா, ஆப்பிள், சிஸ்கோ, போயிங், இந்த மாதிரி எல்லா பெரிய கம்பெனிஸ் கூட அவங்க டார்கெட்ல இருக்காங்களாமா. ஓகே, இந்த வாரத்தில் கடைசி நியூஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஆப்பிள் கிளாஸஸ், கூகுள் கிளாஸ் கூட வந்துச்சு இல்லையா முன்னாடி, அதே மாதிரி ஆப்பிள் கிளாஸஸ் அப்படின்றது mid-2021 லான்ச், ஐ மீன் அனௌன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி early 2022 சேலு கூட வரும் அப்படின்ற மாதிரிலாம் தகவல்கள் வெளியிருந்திருக்கு. ஸோ இந்த கிளாஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது இன்டர்ஃபேஸ் ஆப்பிளே கிரியேட் பண்ணது, பேர் ஸ்டார் போர்டு அப்படின்ற மாதிரி ஒரு யூஐ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ப்ராசஸிங் எல்லாமே மொத்தமா ஃபோன்லேயே நடந்துடுறதுனால கிளாஸஸும் ஸ்லீக்காகவும் ஸ்டைலிஷாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேரபிள்ஸில் ஆப்பிளோட நெக்ஸ்ட் பெரிய ஹிட் ஆக கூட இந்த ப்ராடக்ட் இருக்கலாம். ஓகே, எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, அடுத்து ஷாமி பண்ணுவாங்க, அப்புறம் ரியல்மி பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, இந்த வாரத்தோட டெக்னிக்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய் பாய். சீக்கிரம் பார்ப்போம், டாடா பாய்.